அதில் கொஞ்சோலம் மாங்காய் வச்சு. ஓ மை குட்னஸ், நம்ம சமைக்கிற ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க பாராசூட்ல இருந்து. பயங்கர டேஸ்டா இருக்கும் இந்த மீன் கறி. மீன் உடஞ்சிரம் குழம்பு வந்து வந்துட்டு இருக்குது, அங்க மீன் வந்து பொரிஞ்சிட்டு இருக்குது. மீன் குழம்பு பார்த்து வந்துட்டியா? சூப்பர். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியம் பண்ண போறேன், உங்களுக்கு பார்த்து தலைப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. சூப்பரான நம்ம அயில மீன், ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா மூணு அயில மீன் இருக்குது. இந்த அயில மீன் கூட வந்து மாங்காய், முருங்கக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு. அதுக்கு பிறகு வந்து சாள மீன், மத்தி மீன், இது வந்து நல்ல ஒரு பொரிப்பு. இதுதான் இன்னைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ அதை நான் கடகடான்னு காமிச்சிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வந்து சமையலை தொடங்க போகிறோம். சமையலை தொடங்கிறதுக்கு முன்னால் முதல்ல வந்து இந்த சாள மீன் இருக்க பதிலாக அந்த மத்தி மீன் அதை வந்து பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் தடவி வச்சிடலாம். இதில் பாருங்கள், மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, குருமிளகு பொடி, இந்த மூணு பொடியும் இதில் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட போட்டுக்கலாம், அது நான் போடலை இன்னைக்கு. ஸோ இதுக்கு கூட இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா பாருங்கள், மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மிளகுபொடி மூணையும் போட்டால் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், மயமாக சூப்பராக இருக்குது. இதை பார்த்தாலே வந்து நமக்கு சாப்பிடக்கூடிய ஆசை தானே வந்துடும். இந்த மூணையும் போட்டால் போதும். இந்த பீச்சுகளெல்லாம் இப்படி தானே வச்சு அழகாக பொறிச்சு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணா எலுமிச்சம்பழம் கூட சேர்க்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புளித்தண்ணி இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எக்கா நகரம் எலுமிச்சம்பழம் தான் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லாதீங்க, அது ரெண்டும் ரெண்டு டேஸ்ட். ஓகே, கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை வந்து கலக்கலாம். இப்போ இந்த மசாலையை பார்த்தா நல்ல சூப்பராக இட்லி பொடி மாதிரி இருக்குதா? நல்ல, ஸோ இட்லி பொடி நல்ல நல்லெண்ணெயில் போட்டு குழப்பி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குதா? ஸோ அதோடய கொஞ்சம் கலராக இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த ரூபத்தில் நீங்கள் வந்து கலக்கிக்கிட்டு இனி வந்து இதை வந்து மீனில் வந்து தேய்க்கணும். மீனில் தேய்க்கிறதுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் ஊரில் மீனில் உப்பு போட்டுக்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணி மசாலா மசாஜ் மீனுக்கு அது நல்ல நைஸாக தடவணும். அதே மாதிரி உள்ளெல்லாம் தடவணும். ஓகே, இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு வேண்டிய மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் என்னங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னா மஞ்சப்படி, வத்தப்படி, மல்லிப்பொடி, மிளகுபடி, ரெண்டல்லி பூண்டு, ஒரு சின்ன துண்டு வெங்காயம், அதுக்கப்புறம் ரெண்டு காய்பொடி நிறைய நல்ல தேங்காய். ஸோ இதை போட்டு நல்லா பைப்போல் அரைச்சிட்டு வந்தாச்சுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த குழம்பு பண்ண போகிறோம். குழம்பு முதல்ல கூட்டி வச்சுருவோம். இப்போ இந்த குழம்புல இன்றைக்கி வந்து மாங்காயும் முருங்கைக்காயும் வரும். இந்த குழம்புல சந்தனம் போலவே இருக்குது. அதில் இது அரைச்ச தண்ணி. ஓகே, ஸோ அது ஒரு கப். வாவ், வந்து நம்ம மாங்காய் போடட்டா இந்த டைமில் வந்து புளியையும் வந்து கரைச்சி ஊற்றலாம். பட் நான் மாங்காய் போட போகிறேன், என்னுடைய மாங்காய் வந்து அந்த அளவுக்கு புளிப்பு கிடையாது. அதனால் மாங்காய் போட்ட பிறகு நம்ம வந்து புளி பார்த்துக்கிட்டு அதை புளியை அட்ஜஸ்ட் பண்ணி புளி ஊற்றலாம். ஓகே, சரி, இந்த இதை வந்து மூடி வச்சுக்காங்க. தீமுழமலான்னு பற்றி தெரியா, அந்த ஒரு கட்டை எடுத்து பெரிய கட்டையை எடுத்து வச்சுக்கேன். கொதிக்கிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் வெட்டிடலாம். ஸோ மீன் குழம்புல முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு வச்சா மக்களே அது ஒரு அடிப்படி டேஸ்ட்டாக இருக்கா, இல்லை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய டேஸ்ட்டு. ஓகே, ஸோ மீன் குழம்பு அங்கே வந்துக்கிட்டு இருக்குது, அந்த டைமில் முருங்கைக்காய் வெட்டிடலாம். ஓகே, கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு தேவையில்லை. இந்த மாங்காய் பார்த்தானே இன்னைக்கு வந்து இது புளிப்பு மாங்காய் மாதிரி தெரியல, நல்ல பழம் மாதிரி தெரியுது. புளிப்பத்தான் இருக்கு, புளிப்பாட்ட பழம் ஆகுச்சுன்னா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொடு பார்ப்போம். இன்னும் இருங்க இருங்க பார்த்துக்கிட்டு. மாங்காயை பார்த்ததுமே ஐயோ, உப்பையும் மிளகா புளிய வச்சு இனிப்பா, புளிப்பா, புளிப்பும் பாருங்க, வத்தபடியும் உப்பும் போட்டு இந்த மாங்காய் வந்து அதில் லேசாக ஒரு தட்டி தட்டிட்டு, ஆஹா, ஆ ஆ ஆ, ம், கழுவிடி அங்கே நிற்க நிற்க முடிய மாட்டாங்க. முட்டுக்காண்டு கரும்புளியை வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறேன், சிலவே அதுவும் இல்லாமல் ஏங்குறேன்.
உனக்கு மச்சமே உடம்பா இருக்கு. வார்த்தைகளே இல்ல இதுக்கு, வார்த்தைகளே இல்ல. ஓகே, சூப்பரா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து இந்த காய்களை போட்டு விட்டுறலாம். மீனை வந்து கடைசியில் போட்டால் போதும். காய் போட்டு ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் மீன் போடுவோம். முருங்கைக்காய் கொஞ்சம், ஒரு நிமிஷம் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகட்டு. இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி, மாங்காய் நல்ல புளித்த மாங்காய் இருந்தால் அந்த புளித்தண்ணிக்கு அவசியமே இல்லை. பட் இப்போ வந்து இந்த மாங்காய் கொஞ்சம் இனிப்பு இருக்குது, அப்படி தானே? ஆமாம். இதில் கொஞ்சம் இல்லை கருவேப்பிலை இந்த டைமில் போட்டுக்கலாம். எப்படி சூப்பராக அது பாருங்க. நம்ம மீன் குழம்பு வைக்கிற பார்த்து அதிர்ச்சி பாரு, நம்ம தலைவர் வந்துட்டாரு. என்ன மீன் வாடகை பார்த்து வந்துட்டியா, மீன் குழம்பு பார்த்து வந்துட்டியா? வா, ஒரு நிமிஷம் இருக்கட்டு. இது சட்டி, பெரிய சட்டி, அதனால உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கறி கொஞ்சோல் இருக்க மாதிரி தெரியும், கிடையாது. இங்கே இது எங்களுக்கு எல்லாத்துக்கும் காணும் இந்த கறி. மீன் கழுவுனது இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஐல மீன், ஓகே, இந்தியன் மேக்கரல். இது வந்து ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு, இது அதனால் மீன் போட்டு விட்டுருவோம். மீன் போட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டு. பால் இது குழந்தை உழுத்து நம்ம போகிறோம் இன்னைக்கு அரோகரா தான். ஓகே, இப்போ பாருங்க நல்லா அழகாக வந்துட்டு வருது. ஆல்மோஸ்ட் முக்காவாசி வந்தாச்சு. இது இந்த டைமில் மாங்காய் போட்டு விட்டுறலாம். மாங்காய் முதல்ல போட்டால் வெந்து குழஞ்சி போயிடும். ஓகே, இந்த மாங்காய் போட்டுட்டு அது ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டு. திருப்பியும் கருவேப்பில தக்காளி விடும், ஒரு தக்காளி பழத்தை அதில் வெட்டி போடணும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். என்ன என்ன வேணும் உனக்கு? இது கொஞ்ச நாள் நமக்கு தோட்டத்தில் தக்காளி வந்துடும். ஆமாம், அதுக்கு அதை வச்சு இதுக்கலாம். லேசாக கிண்டி விட்டுடும், மீன் உடஞ்சிடாம. ஓகே, இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இது பாருங்க சூப்பராக அடிப்படியாக இருக்குது. ஐயோ, இதை பார்த்தாலே அப்படியே கொதி வருது. இது அப்படியே இந்த வெள்ளச்சத்து கூட போட்டு விட்டு அப்படி பெனஞ்சி சாப்பிட்டா கொண்டா கொண்டான்னு இருக்கும், கொண்டா கொண்டான் இருக்கும். இப்போ வந்து இங்கிலாண்டுலாம் எந்த தினமும் ஃபேஷன் இந்த மாதிரி வெளியில் வச்சு குக் பண்ணி சாப்பிட்றது தான் ஃபேஷன். முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பார்பிக்யூ, யாரை பார்த்தாலும் பார்பிக்யூ. அப்போ அங்கே நம்ம ஊரில் இருந்து பக்கங்களுக்குலாம் எப்பா பார்பிக்யூனா என்னதுப்பா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு இருக்கும். இப்போ ஊரில் பார்பிக்யூ வந்து தாறு மாறாக கூடிருச்சுது. ஆனால் இங்கே வந்து பழைய முறை வருது, வெளியில் வச்சு குக் பண்ணுறது. என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, வெளியில் வச்சு நாங்கள் குக் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ராக்கெட் ஸ்டவ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஓகே, இந்த கறியில் இன்னும் ஒரு ஐட்டம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். லாஸ்ட்ல ஒண்ணு இல்ல ரெண்டு ஐட்டம். ஆ, அண்டன் மனம் பார்த்தியடா வாசம். இருக்கா? சோ ஒரு ஒண்ணு நாலாட்டு இதை வெட்டி போட்டுருவோம். இந்த தக்காளி எல்லாம் கடைசியில தான் போடணும். கடைசியில போட்டா போதும். ஓகே, சூப்பர் அடிபொலி. தக்காளி போட்டால் மட்டும் போதாது, இனி வந்து நாயகன் இல்லைன்னா நாயகி கருவேப்பில அதை கொஞ்சோல போட்டுக்கிட்டு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதோட அங்கே சோலி முடியது இல்லை, இன்னும் ஒரு சோலி இருக்குது. கடைசியில் வந்து அதுக்கு தாளிச்சு ஊற்றணும். ஓகே, ஸோ அதை ஊற்றுவோம். அதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த மீன் வந்து பொறிக்கிறதுக்குள்ளே ஹைட்டத்தை பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பொறிப்பு தான் பயங்கரமாக இருக்க போகுது. ஆண்டான், நாளைக்கு ஸ்கூலு ஜாலி ஏ உண்மையில கரெக்டா ரோட்டு கடை போல இருக்குது. இந்த பக்கம் ஒரு அடுப்புல போயிட்டு இருக்குது, அங்க வந்து காய்கறிகள்லாம் இருக்குது. ஒரு வீக்கெண்ட்ல இப்படி உட்காந்து இப்படி சாப்பிடும் போது எண்ணெயும் இந்த கிச்சனுக்குள்ளதெல்லாம் கடந்து வெந்துகிட்டு கிடக்கும். அது வெளியில கொஞ்சம் இடம் இருந்தேன்னா அப்படி வந்து காத்தார உட்காந்து அப்படியே இது பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் லைஃப். அதாவது ஐயோ, நான் எப்பவுமே செஞ்சதே செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ஒரே போர் அடிக்குதுன்னா அப்படியா, ஐயோ எனக்கு டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னு இல்லை. டிப்ரெஷன் ஆச்சுடா
இந்த மாதிரி வேற ஏதாவது திங்க் பண்ணணும். நம்மள மாதிரி மண்டை குழம்பு கிடங்கு ஆட்கள்லாம் இந்த மாதிரி திங்க் பண்ணும். உங்களுக்கு நல்ல மண்டைகள் உள்ள ஆட்கள்லாம் நல்ல மாதிரி திங்க் பண்ணி வேற மாதிரி இருக்கலாம். ஓய்வுங்கிறதே வந்து நமக்கு பிடிச்ச என்னென்ன செய்யறதுதான் ஓய்வு இல்லையா? கொஞ்சமா ஓகே ஓகே. இப்போ வந்து எண்ணெய் வந்து சுட்டுருச்சுது நல்லா. அதுக்குள்ளே சுட்டுருச்சு, அதுக்குள்ளே சுட்டு. ஏன்னா இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அதுதான். ஸோ வந்து மீனை வந்து போட்டு விட்ருவோம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன், அடிப்பொழியாக. இப்போ ஒரு அரை மணிக்கூர் இருக்கும் இது வச்சு. மீன் வந்து ரொம்ப நேரம்லாம் மேரினேட் பண்ணி வைக்கக்கூடாது, அரை மணிக்கூர் தான். அதுக்கு மேலே மீன்லாம் வைக்கக்கூடாது. சூப்பர் அடிபொடி, அது அங்கே வந்துட்டுருக்கட்டு. அங்கே பாருங்கள் பயங்கர சூப்பராக இருக்குது. இங்கே குழம்பு வந்து வந்துட்டுருக்குது, அங்கே மீன் வந்து பொரிஞ்சிட்ருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், ஃபைனல் ஓப்பனிங். ஓ மை குட்னஸ், பயங்கர சூப்பராக இருக்குது. ஆஹா ஹா ஹா, பாருங்கள். ஓ மை குட்னஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். தாளிச்சு ஊற்றிடலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சுது, அதில் கடுகு. கடுகு காய்ஞ்சதும் கொஞ்சோல வெந்தயம், வேறு எதுவும் போட வேண்டாம். அதில் ஏற்கனவே கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் போட்டாச்சுது, அதனால் நல்ல தேவைக்கு இருக்குது. ஸோ இதை அப்படியே மேலே அப்படி ஊற்றி விட்டுருவோம். அம்புடுதேன், சூப்பர் அடிபொளி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓ மை குட்னஸ், இனி வந்து இதை சாப்பிடுறது தான் வேலை. ஓ மை குட்னஸ், ஓ மை குட்னஸ் குட்னஸ் குட்னஸ். ஓ இந்த சாள மீன்லாம் இப்படி பொறிச்சு சாப்பிட்டா அதனுடைய டேஸ்டே தனி மக்களே. ஆ இப்போவே எனக்கு நிற்க முடியல, சூப்பர். எப்படி இருக்கு? லஞ்சுக்கு மீன் கொண்டு போறியா? நான் பல விளக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்சுக்கெல்லாம் வந்து சாள மீன் பொறிச்சது ரைஸ், அதுதான். அப்படியே இதை போட்டுட்டு ஏறி இருக்கு. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது இதான் எங்களுக்கு ஸ்கூலுக்கு விளைய விற்பாங்க, மாங்காய் மிளகாய் எல்லாம் போட்டு. அண்டர்ஸ்டாண்ட். அங்கே நம்ம சமைக்கிற ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க பாராசூட்ல இருந்து. அந்த அண்ணனுக்கு நம்ம சாலை விரிக்கு பறிக்கணும், மூக்கில் இது வந்துருச்சு, ஸ்மெல் அங்கே அடிச்சிருச்சு, வாடி விட்டுட்டு அங்கே பாருங்க. பேராசூட்டை கொண்டுட்டு ஏன் மக்களை லண்டன் தமிழ் வச்சு சமையல் செஞ்சா யாரெல்லாம் வரான்னு பாருங்க. பேராசூட்டில் கூட ஆட்கள் வருது, அதனால இதை உங்கள் வீடுகளெல்லாம் செய்து சாப்பிடுங்க, ஏன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே வந்துடாமா தலைக்கு மேலே. Hello. They're so close. Oh, they're so close. Oh my god. What are you doing? Where are you going? Where are you going? Where are you going? Where are you going? இங்கே பாருங்கள். இப்போ வந்து நமக்கு நிற்க முடியல, அதனால் ஓடி போய் சோத்தை போட்டு வந்துட்டேன். ஸோ சோத்து கூட என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள், வெங்காயம். அதாவது இந்த மீன் குழம்பு இந்த ஸ்டைலில் வச்சிங்கன்னா பச்சை வெங்காயம் பக்கத்தில் வச்சு சாப்பிடணும், அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து காம்பினேஷன்ஸ். இந்த அது என்ன செஃப்? வேர்ல்டு செஃப். அது என்னப்பா ஏதோ ஒரு போட்டி வருது, சொல்லினே மறந்து போச்சு.
என்ன போட்டி அது? பெஸ்ட் செஃபா. மிஸ்டர் செஃபா அது. மாஸ்டர் செஃப். மாஸ்டர் செஃப். மாஸ்டர் செஃப்ங்கற போட்டினா வரதுல அதெல்லாம் வந்து இதான் காம்பினேஷன். இப்டி தான் நீங்க டெஸ்ட் பண்ணனும். ஓகே. ஒண்ணே ஜட்ஜா போடலாம். என்ன? ஏதே ஜட்ஜா போட்டா அவ்வளவு ரொம்ப சென்டிவி கவனத்துக்கு. இங்க ஒரு நல்ல ஜட்ஜ் இருக்காங்க. கூப்பிட்டாங்க. ஓகே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தெளச்சி அப்படி நிக்குது. ஆஹா. இப்போ இந்த மீனோட எடுத்துனா பாருங்க இதை அப்படியே எடுத்ததில் ஊற்றுவோம். குழம்பு மேலே மயமாக ஊற்றணும். குழம்பு நம்பா. ஓ மை காட். அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் ஒரு ரெண்டு மீன் எடுத்து வச்சுக்கிறேன். ஆஹா இன்னைக்கு வந்து வேட்டை தான் நமக்கு பயங்கர சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து போய் ஒரு படுப்பு படுத்தா அப்படியே சுமார் தூக்கம் வரும். ஓகே இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிடுறேன் மக்களே. எனக்கு நிற்கவே முடியல. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்னேன்னா என்னென்னு தெரியல. ஆனால் இதில் சொல்லிக்கிட்டேன். சாள மீன் வந்து ரெண்டு வகையாட்டு பொறிக்கலாம். ஒன்று வந்து நல்லா மொறு 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 மொறுன்னு இந்த நான் பொறிச்சிருக்கேன் மாதிரி நல்லா மொறு மொறு மொறுன்னு பொறிச்சிருக்கேன் பாருங்கள். இன்னொன்று வந்து சாஃப்டாக பொறிக்கலாம். ஸோ மொறு மொறு மொறுன்னு பொறிச்சா அந்த முள்ளை வந்து நம்ம சவைச்சி அப்படியே உள்ளே இறக்கிடலாம். கொஞ்சம் சாஃப்டாக பொறிச்சா சவைச்சி அப்படியே இந்த முருங்கைக்காய் மாதிரி வெளியில் துப்பிடணும். ஓகே ஸோ இதுதான் வந்து சாள மீன் சாப்பிடக்கூடிய முறை. இருந்தாலுங்க பாருங்கள் அந்த மாங்காயை பாருங்கள். இந்த மாங்காய் வந்து கடைசியில் போட்டனால அது வந்து குழையாமல் அப்படி கிடக்குது. நல்லா வெந்திருக்குது ஆனால் குழையாமல் கிடக்கு பாருங்கள். மாங்காய் முருங்கைக்காய் ஐயோ கடவுளை இயேசப்பா. இப்போ இந்த வெள்ளை சோத்து கூட அந்த குழம்பை வந்து அப்படி போட்டு நல்லா பெனஞ்சி அதில் கொஞ்சோல மாங்காய் வச்சு கொஞ்சோல அந்த மீன் அயில மீன் வச்சுட்டு அப்பா சூடு. இதை சாப்பிட்டா அப்படி ஒரு மாதிரி மருந்து மாதிரி இருக்கும். அமிர்தம் டேஸ்ட். ஆஹாஹாஹா அடிபடி டேஸ்ட் மகளே. உண்மையிலே இந்த மீன் கறினா ஏற்கனவே இது போட்டேன்னா என்னன்னு தெரியல. போட்டிருந்தாலும் பரவாயில்ல நான் திரும்ப போடுறேன். இந்த ரெசிபி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் கறி போட்டுட்டு ஒரு துண்டு வெங்காயத்தை ஒரு கடி கடிச்சு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாங்காயை அப்படியே எடுத்துட்டு அடிபடி நல்லா புளிப்பு மாங்காய்க்கு. நல்லா புளிப்பு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மீன் மீனை பாருங்க. தலை மீன் தலையை பாருங்க. முதல்ல நம்ம வாழை கடிப்போம் அதுக்கப்புறம் தலையை கடிப்போம். ஓகே சூப்பராக வந்துருக்குது. அந்த மசாலா இந்த புளித்தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா. புளித்தண்ணிக்கு டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் என்ன தான் எலுமிச்சம்பழம் ஊற்றினா அந்த புளித்தண்ணி வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எப்படி மட்டும் சாப்பிடக்கூடாது. இங்கே வயலில் இருக்கிறத சாப்பிட்டு நான் அடுத்த சாப்பிட்டு காணிக்கிறேன். இந்த தலை இருக்கு பார்த்தீங்களா. இந்த தலை தான் இல்லை ஹைலைட். எப்படி தெரியுமா பயங்கர சூப்பர். தலை தின்னு தான் தெரியும் தலைக்காரமா. ஓகே ஆனால் பயங்கர சூப்பராக இருக்குது. இது எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் உங்கள் பிளேட்டில் என்ன எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பாருங்க இந்த முள் பட்டு எங்கள் ஊரெல்லாம் இந்த முள்ளை கூட விட்டு வைக்கிறீங்கள அப்படியே சாப்பிட்ருவோம். பட் நான் இப்போ உங்கள்கிட்ட சாப்பிட்டு காணிச்சேன்னு நீங்கள் என்னையே அடிக்க வந்துடுவீங்க. ஓகே ஸோ இப்படி தான் நான் வந்து இங்கே உட்காந்தான் நான் சாப்பிட போகிறேன். எங்கன்னா அந்த டேபிள் இல்லை. ஸோ இங்கே உட்காந்தா இங்கே உட்காந்து அப்படியே இந்த இயற்கையில் ரம்யமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டுலையும் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். அடிபடி டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தி மீன். எப்போவுமே மீன் வந்து ஒரு வாரத்தில் மூணு இல்லை நாலு தடவை எடுக்கலாம். எப்பவும் மட்டன் சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரியான ஐட்டங்கள் எடுத்தால் நமக்கு ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் கூட. ஓகே நல்லா சாப்பிட்டாச்சு இல்லை. வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை.